நமசிவாய. இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது வெள்ளிக்கிழமை இதை செய்தால் நன்றாக பணம் சேரும், வசீகரமும் சேரும் என்று சொல்லியிருக்கேன். ஒரு 3-4 விதமான பரிகார முறைகள் இருக்கின்றன. நீங்கள் வந்து இதில் எது செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். எல்லாமே சேர்ந்து செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு செலவு இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. இதை வந்து நீங்கள் தொடங்க வேண்டிய நாட்கள் எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அல்லது பரணி நட்சத்திர நாள் அல்லது பூரம் அல்லது பூராடம். இதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டோ அந்த நாளில் செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரைடே செஞ்சிங்கன்னா 6 ஃப்ரைடே தொடர்ந்து செய்யணும். பரணி நட்சத்திரத்தில் செஞ்சிங்கன்னா பரணி நட்சத்திர நாள் முதல்ல தொடங்கி விட வேண்டியது, அதுக்கப்புறம் ஃப்ரைடே மீதி 5 வாரம் செய்ய வேண்டியது. அதே மாதிரி தான் பூரத்துக்கும் பூராடத்துக்கும். தொடங்குற நாள் மட்டும் பூராடம் தொடங்கிடலாம், அது எந்த டேவாக இருந்தாலும் சரி. பூரம் தொடங்கிடலாம் எந்த டேவாக இருந்தாலும் சரி, பரணி தொடங்கிடலாம் எந்த டேவாக இருந்தாலும் சரி. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமைகளில் 5 வாரங்கள் செய்ய வேண்டியது. டோட்டலாக 6 வீக்ஸ் செஞ்சிங்கன்னா இந்த பரிகார முறை அல்லது சுக்கிரனை பிரீதி செய்யக்கூடிய முறை, மகாலட்சுமியை இந்திராணியை இந்திரனை பிரீதி செய்யக்கூடிய முறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சுக்கர பிரீதி அப்படிங்கிறது என்னென்ன விஷயம் வாழ்க்கையில் கிடைக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி, ஆண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பெண்கள் அதாவது மணப்பெண் அப்படின்ற மாதிரியான விஷயம், தாம்பத்திய ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நல்ல கம்ஃபர்ட்ஸு, வீடு வாசல் இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் வந்து சேரும். இதை வந்து நீங்கள் வந்து எவ்வளவு நாள் செய்யணும்னா இந்த 6 வாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப செய்யலாமானா தொடர்ந்து கூட நீங்கள் செய்துட்டு வரலாம். அது வந்து உங்களுடைய வசதியை பொறுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி செய்கிற மாதிரியோ அல்லது 6 மந்த்ஸ் ஒன்ஸ் செய்கிற மாதிரியோ 1 இயர் ஒன்ஸ் செய்கிற மாதிரியோ நீங்கள் செய்துட்டு வருவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது வந்து இன்டர்நேஷனல் பீப்புளுக்கும் இது வந்து செய்கிறதுல எதுவும் தடங்கள் இல்லாத மாதிரி வேறு முறையான ஒரு முறையை கொடுத்துருக்கிறேன், அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது கற்பூரம் இருக்குல்லவா, கற்பூரம் நீங்கள் வந்து பேக்கெட் கற்பூரம் வாங்கிக்கோங்க, சின்ன சின்ன கற்பூரமாக வாங்கிக்கோங்க. அது மாதிரி ஒரு 6 பேக்கெட் வாங்கினா நல்ல பலன் தரும். 6 பேக்கெட் வாங்க முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 பேக்கெட் வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ அது வந்து வாங்கிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவில்களுக்கு போகிறீர்கள். கோவில்களுக்கு போயிட்டு அதை அப்படியே அந்த ப்ரீஸ்ட்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட சுவாமிகிட்ட வச்சு கொடுக்க சொல்லுங்கள். இது எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து போகிறது வந்து மகாலட்சுமி சன்னதியில் போய் வைத்து வாங்குவது நல்ல ஒரு பலனை தரும். வாங்கிட்டு மகாலட்சுமி சன்னதியிலேயே அதை கொடுத்து, ஏதாவது பெண்கள் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு அதை கொடுத்துறது, அவங்கக்கிட்ட பெண்கள் வரவங்களுக்கு அதை வந்து ஒரு தானம் மாதிரி, அதாவது தானம்னு நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் சாதாரணமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்பொழுது கொடுத்து விட்டு அவர்கள் அங்கேயே ஏற்றினாலும் சரி, அல்லது அங்கே ஏற்ற முடியலை அப்படின்ற மாதிரியான இருந்தாலும் அவங்க வீட்டில் போய் அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இதுவும் உங்களுக்கு முடியலை அப்படின்ற மாதிரி தான் சுவாமி கோயிலில் அதை வச்சுட்டு வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த பூக்காரங்கள்லாம் இருப்பாங்க, பூக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா அது சுவாமி கோயில் வாசலில் இருக்கிற பூக்காரங்கக்கிட்ட கொடுக்காதீங்க, அது அவங்க வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா, பெண்கள் வீட்டில் பூஜை செய்யக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் விற்பவர்கள், கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள், அவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்கெல்லாம் பூக்கள் வைக்கும்போது காய்கறி வைக்கும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவங்க வந்து அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு சின்ன பிளேட் மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு, இந்தியாவில் சொல்கிறேன், அது மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு அது மேலே அந்த பூவெல்லாம் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விளக்கேற்றி கும்பிடுவாங்க, இது கற்பூரம் ஏற்றி கும்பிடுவாங்க. இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்ல பலன் சேரும். இதனால் அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருமா, அவங்களோட வியாபார தடப்படுமானா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையவே கிடையாது, அவர்களுக்கும் நல்லது தான். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயமாக செய்வது இன்னும் நல்ல பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் அவங்களெல்லாம் வாங்க முடியும், எல்லாராலையுமே இப்போ வாங்க முடியும், கற்பூரம் வாங்க முடியாமல் இல்லை, பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி கொடுத்ததுன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல பலன் சேரும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த ஒரு அமௌண்ட் கம்மியாகும். இப்போ பூவெல்லாம் விற்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப மினிமம் ப்ராஃபிட்டுக்கு மினிமம் இது அந்த மாதிரியான விஷயமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த கற்பூரத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அது வந்து ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ்னால் அது அவங்களுக்கு ஒரு மன பூவோட காசோ இல்லை வந்து ஒரு 2 மன பூவோட காசோவோ இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு பலன் அவங்களுக்கு அந்த மாதிரியான இருக்கிறது வந்து இன்னும் ஒரு பலன் சேரக்கூடிய முறையாக இருக்கும். இதை நீங்கள் கொடுக்கும்பொழுது மனதிற்குள் காலில் செருப்பு போடக்கூடாது, மனதிற்குள் நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் இந்திராணியை நமக, ஓம் இந்திராணியை நமக என்ற மந்திரத்தினை சொல்லிக்கொண்டே கொடுப்பது நல்ல ஒரு பலனை சேரக்கூடிய முறையாக இருக்கும். இப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 வாரமும் 6-6 பேக்கெட் கொடுக்கலாம், அல்லது 6 வாரமும் உங்களால் ஒவ்வொரு பேக்கெட் தான் கொடுக்க முடியும்னா ஒவ்வொரு பேக்கெட்டும் கொடுக்கலாம். இது வந்து ஒரு அதிகப்படியான பலன் சேரக்கூடிய முறையாக இருக்கும்.
இன்டர்நேஷ்னல் பீப்புளெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்பூரம் இருக்கு இல்லையா, இதை வந்து அவங்க வந்து டைரெக்டாக டெம்பிளில் கொண்டு போய் ஏதாவது ஒரு டெம்பிளில் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துடலாம். டெம்பிளில் இப்போ எவ்வளோ டெம்பிள்ஸில் கேம்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை. அந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வந்து அந்த மாதிரி கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேறு யாராவது உங்களோட இந்த மாதிரி கேம்பர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு நல்ல பலன் சேரும். சேம் முறை, ஒரே முறை தான். இப்பொழுது உங்களிடம் வேறொரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வருகின்ற 30ஆம் தேதி சனி ஜெயந்தி வருகிறது. இந்த சனி ஜெயந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஏழரை சனியிலிருந்து எல்லா விதத்திலுமே சனினாலே வந்து படையும் நடுங்கும் அப்படிம்பாங்க, அது மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ அப்போ அந்த சனி ஜெயந்திக்கு பிரீதி செய்வதற்காக சனி ஜெயந்தி ஹோமம் நடக்கவிருக்கிறது நம்மளுடைய சென்டரிலே. இஷ்டம் இருப்பவர்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு விதமான யந்திரங்கள் கொடுக்க போயிடும். இரண்டு விதமான அல்ல, இரண்டு யந்திரங்கள் நிவேதனமாக கொடுக்க போயிடும். சிறு சிறு யந்திரங்கள், சின்ன ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், உள்ள யந்திரம் இருக்கும். ஸோ அதை வந்து தலைக்கடியில் வைத்துக் கொள்வது. அப்படி வைத்துக் கொள்ளும்போது கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு அந்த சாட்டன் ரிலேட்டட் எனர்ஜிஸ் மேல்ஃபிக் எனர்ஜிஸ் அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ்ங்கிறது உங்களுக்கு வராமல் இருக்கும். அது மாதிரியான ஒரு விதமாக செய்யப்பட்டிருக்கிறது. அது எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்போம் பூஜை ஹோமத்திலேயே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹோமெல்லாம் பார்த்துருப்பீங்க. பூஜா ஹோமம் .org உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதில் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இஷ்டப்பட்டவர்கள் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்கள் வந்து இந்த பரிகார முறை அப்படின்னு சொன்னதுலேயே வந்து சுக்கர பிரீதியிலேயே இன்னொரு விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சவுத் ஈஸ்ட் கார்னர் இருக்கு இல்லையா, இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் 33 1 ரூபாய் காயின். இன்டர்நேஷ்னல் பீப்புளெலாம் அவங்க வந்து அவங்களுடைய பென்னிஸ் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ அளவுன்னு இல்லாமல் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற முடியும், அதாவது ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பென்னிஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ அது மாதிரி இப்போ இந்தியன் பீப்புளெலாம் வந்து 1 ரூபா காயின், இப்போ 1 ரூபா காயினாக இருந்தால் நல்ல பலன் தரும். பேங்க்கில் போனீங்கன்னா 1 ரூபா காயின் கொடுப்பாங்க. நீங்கள் 33 1 ரூபாய் காயின் இருக்கு இல்லையா, அதை போட்டு வச்சுட்டு கிளாஸ் பவுலில் தான் போடணும். கிளாஸ் பவுலில் போடணும், வீட்டில் இருந்தால் எடுத்துக்கலாம், நீங்கள் இதுக்காக வாங்கணும்னு இல்லை. கிளாஸ் பவுல் நல்லா கழுவிட்டு பன்னீரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி வச்சுட்டு அதை வைக்கிறதுக்கு முன்னால் அந்த 33 காயினை வைப்பதற்கு முன்னால் 6 சின்ன சின்ன கற்பூரங்கள் போட்டுவிட வேண்டியது. அதன் மேல் இந்த 33 ரூபா காயினை வச்சிடுறது. இது அப்படியே சுவாமிகிட்ட வச்சுட்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமியிடம். அந்த டைம்லேயும் நீங்கள் இந்த ஓம் இந்திராணியை நமக, ஓம் மகாலட்சுமியை நமக இந்த மந்திரத்தினை சொல்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதை செஞ்சுட்டு அதை அப்படியே நீங்கள் சவுத் ஈஸ்ட் கார்னரில் வச்சிடலாம். வீட்டில் சவுத் ஈஸ்ட் எங்கே இருந்தாலும், சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து தென்கிழக்கு, தென்கிழக்கு பகுதியில் எங்கே வேணாலும் வைத்து விடலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 months கழித்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறது, அதை காயின் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த கற்பூரத்தை மட்டும் ஒரு 1 month ஒரு தடவையோ அல்லது மந்த்லி ட்வைஸோ அந்த மாதிரி கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா சீக்கிரம் அது கரைஞ்சிரும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் செய்து வருவது நல்ல ஒரு பலனை சேரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் செல்வ ரீதியான ஒரு விஷயங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒரு முறை இருக்கிறது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 முக ருத்ராட்சமும் 13 முக ருத்ராட்சமும். இதை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இந்த 6 முக ருத்ராட்சமும் சரி, 13 முக ருத்ராட்சம் 11 கிடையாது, 13 முக ருத்ராட்சமும் சுக்கரப்ரீதி செய்யக்கூடியவை. இது இரண்டு காம்பினேஷன், மோகினி காம்பினேஷன் சொல்லுவோம். ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டுப்பாங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஆக்டர்ஸு, பொலிட்டீஷியன்ஸு, இப்போ வந்து பீப்புளை மீட் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள், இவங்கெல்லாம் போட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வாங்கி நீங்கள் அணிந்து கொண்டாலும் வெள்ளிக்கிழமை என்று காலையில் 5:30 அணிவது நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். இல்லைனா திங்கக்கிழமை அணியலாம். இது மாதிரி செய்தாலும் உங்களுக்கு அதிகப்படியாக ஒரு அட்ராக்ஷன் பவர் அப்படிங்கிறது, ஏன்னா இட் ரிலீசஸ் பயோ எனர்ஜி. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம சயின்டிஃபிக்கலாக கேட்கணும்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த மாதிரி இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை சொல்லும்போது ருத்ராட்சம் பெண்கள் போட்டுக்கலாமான்னு, நான் வந்து 1000 பெண்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ருத்ராட்சம் தாராளமாக பெண்களும் கொடுக்கலாம் போட்டுக்கொள்ளலாம் என்று பரமேஸ்வரன் கூறியிருக்கிறார். பரமேஸ்வரன் டைரக்டாக பரமேஸ்வரன் பரமேஸ்வரியிடம் கூறியிருக்கிறார். ஸோ அது வந்து ருத்ரஜபாலா உபநிஷத்தில் இருக்கிறது. அதனால் பெண்கள் போடக்கூடாது, மாதவிடாயின் போது போடக்கூடாது, தாம்பத்தியத்தின் போது போடக்கூடாது, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஆண்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் எப்பொழுதுமே கழுத்தில் அணிந்திருக்கலாம், அதிகப்படியான பலன் சேரும். ஸோ அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம், 6 முகமும் 13 முக ருத்ராட்சமும் சேர்த்து போடுவது உங்களுக்கு ஒரு விதத்திலே பணத்தையும் அதிகரிக்க செய்யும், மறுவிதத்திலே உங்களுக்கு அட்ராக்ஷன் பவரையும் அதிகரிக்க செய்யும். அதனால தான் வந்து பணம் வந்து வசீகரமாய் வந்து சேர அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை உபயோகித்தேன். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை செய்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை சேரும். சில பேர் வந்து இந்த எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்பாங்க, நம்ம பூஜா ப்ராடக்ட்ஸ் .com இருக்கு இல்லையா, pujaproducts.com. ஸோ அதுலேயே கூட உங்களுக்கு இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் இடத்துல வேணால் ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வாங்கி அணிந்து கொள்ளலாம். அணிவது அதிகப்படியான பலனை சேரும். நம சிவாயம்.